வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதியுடைய இரண்டாவது பிரிவு, இலக்கிய உத்திகளில் உள்ள குறியீடு மற்றும் உள்ளுரையும். அது போக இதில் வந்து நம்ம முதல் பகுதியில் வந்து குறியீடுனா என்னென்னா சொல்லியிருந்தோம். வழக்கமாக இது போட்டித் தேர்வானதுக்குரியது, எனவே இது வந்து கண்டிப்பாக பயன்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பகுதி. முழுக்க முழுக்க அது வந்து பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா புதுப்பெரியெல்லாம் பயன்படுத்த அப்படின்ற உத்தி. ஆனால் அது சங்க இலக்கியத்திலேயே இது இருந்திருக்கு என்பது தான் முதல் நம்ம முதல் பகுதியில் சொல்லியிருந்தோம். குறியீட்டுனா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, குறியீட்டியம்னா என்ன என்பது போன்ற எல்லா செய்திகளும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதை வந்து ஒரு சான்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சங்க இலக்கியத்தில் பாடல். இப்போ வந்து பாடல் இரண்டு பார்க்க போகிறோம், அதோட புதுக்கையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த குறியீடும் உள்ளுரையமும் ஒன்று என்ற செய்தியை நீங்கள் முதல் பகுதியில் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதோட தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிற பகுதி வந்து அகநானூறு மற்றும் புதுக்கொய்திகளில் அப்துல் ரஹ்மான் இரண்டு கவிதைகள் மற்றும் குறியீட்டு என்று சொல்லக்கூடிய இந்த உத்தியினுடைய பயன்பாடு என்ன, அந்த இலக்கணங்கள் என்ன என்பது பற்றிய செய்திகளையும் நம்ம இப்போ அதில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாடல் வந்து கபிலருடைய பாடல், அகநானூறு பகுதி அகநானூறு இலக்கிய நூலில் சங்க இலக்கிய நூலுது. அதில் உள்ள இரண்டாவது பாடல் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதியில் வந்து ஒரு நாலு வரி மட்டும்தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த பாடல் வந்து முழுமையான பாடல். இது வந்து எப்படி இருக்குன்னா, கோள் இலை வாழை கோள் முதி பெருங்குலை ஊனுறு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரல் பலவின் சுளையோடு ஊழ் படுபு பாறை நெடுஞ்சுளை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குறியா இன்பம் எழுதின் மின்மலை பல்வேறு விளங்கும் எய்தும் நாட என்பது இந்த கவிதையுடைய பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து வாழைப்பழங்கள் வந்து நல்ல தாமாகவே முதிர்ந்து பழுத்து விட்டது, அப்படி இனிப்பாயிடுச்சு அந்த முதிர்ந்த ஸ்டேஜில், அது வந்து கீழே விழப்போகுது. அது போக உண்ண திகட்டக்கூடிய பலாச்சுளைகள் நல்ல திகட்டி திரும்ப ரெண்டு பழம்னா பெருசு பெருசு இல்லையா, அது உள்ளுக்குள்ள உள்ள ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பிரிப்போம்ல அது வந்து சுளைன்னு சொல்லுவோம், பலாச்சுளைகள்னு சொல்லுவோம். அந்த சுளைகள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டக்கூடியது அளவுக்கு இருக்குது. நன்கு விளைந்து நறும் தேன், விளைந்த நல்ல முற்றிய தேன், எல்லாமே இனிப்பிலே அதிகமான ஒரு பகுதி. ஆக இந்த மூன்றும் சேர்ந்து, எது வாழைப்பழம் பலாச்சுளை மற்றும் நறும் தேன், இந்த மூணும் சேர்ந்து பாறையில் ஒரு கீழே விழுகுது. அது வந்து பெரிய சுனை நீரின் விழுகுது. சுனை நீர்னால் சின்னதாக தானாகவே ஒரு குட்டி பள்ளம் வந்து அதுக்குள்ளே தண்ணி விழுந்திருக்கும். அந்த இதில் இந்த மூணும் சேர்ந்து விழுந்து அது அப்படியே தண்ணிக்குள்ளே அந்த இனிப்பு சேர்ந்தோடனே அது அப்படி கல் மாதிரி மாறிடுச்சு. அதை வந்து எதோ தண்ணி நினச்சி குடிச்சிருச்சு, எது ஒரு ஆண் குரங்கு குடிச்சிருச்சு. குடித்தோடனே மயக்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது என்ன செய்து பக்கத்தில் இருக்க மிளகு கொடிகள் படந்த சந்தன மரத்தில் பக்கத்தில் ஏறலாம்னு நினச்சி வந்தால் இதை குடிச்சிட்டு ஏறலாம்னு நினச்சி தாவி ஏற முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறது. அது எங்கே விழுகுது, நறுமணம் மிக்க பூக்களாகிய படுக்கையில் அப்படியே விழுந்து கிடந்து களிப்போட ரொம்ப சந்தோஷத்தோட சூப்பரான ஒரு கல்லை அருந்தா எப்படி இருக்கும், மதுவை அருந்திய மயக்கத்தில் தூங்கி விடுகிறது. இது வந்து நாம் எதிர்பாராத இன்பத்தை இப்படி எதிர்பாராத இந்த தண்ணி இனிப்பாக இருக்குன்னு என்பது தெரியாமலேயே அது அருந்தி விட்டு தூங்குகின்ற இந்த விலங்குகளுக்கு வந்து அறியாத இன்பத்தை கொடுக்க எதிர்பாராத இன்பத்தை கொடுக்கக்கூடிய வளமிக்க பகுதியுடைய மலைநாட்டு தலைவன் என்பதாக தோழி வந்து கூறுவது போல அமைந்த பாடம் இது. இதுக்குள்ள எப்படி குறியீடு என்ற இந்த உத்தி வரும் அப்படின்னு கேட்டால், தலைவனுடைய செயல் வந்து எப்படி இருக்குது, அவன் பாட்டுக்கு வர்றான், காதல் மனம் பட்டுட்டு அவன் பாட்டு போயிடறான், திருமணம் செய்து கொள்ள இல்லை இல்லையா. அப்போ வந்து எதிர்பாராமல் கிடைத்த அந்த இன்பத்திலேயே மகிழ்ந்து கிடக்கிறான். அப்போது அந்த குரங்கினுடைய செயலும் தலைவனுடைய செயலும் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது தான் இங்கே குறியீடாக இடம்பெறுகிறது. இப்போ வந்து பாடலுக்கு பொருள் பார்ப்போம். கோள் இலை வாழை அப்படின்னா கொழுவிய இலைகள், நல்ல கொளுத்த இலைகளை உடைய வாழைப்பழம். அது வந்து கோள்னா காய்த்து மிகுந்த முதிர்ந்த, அடுத்து அதே வார்த்தையெல்லாம் அடைமொழிகள். பெருங்குலை பெரிய குலைகளானது, வாழைப்பழத்துக்கு பெரிய குலைகளானது. ஊளுரு தீங்கனி முதிர்ந்த நிலையில், தீம் கனின இனிமையான தீனாவை தீம்னாவை இனிமையின் அர்த்தம் கனிகள் பழங்கள். உண்ணுணர் தடுத்த உண்ணுணர்னா என்னது, வினையாளனின் பெயர். அது வந்து ஒரு செய்த ஆளை சொன்னால் அது வினையாளனின் பெயர் இல்லையா. அது வந்து இங்கே இடத்துல உண்பார்னு அர்த்தம், உண்பவர்களை தடுத்து என்ன செய்து யாராவது எடுத்து சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு. சாரல் பலவின் பலாமுலத்தினுடைய, சாரல்னா மலைப்பகுதியுடைய, மலைச்சாரல் உடைய பலவினுடைய சுளை, சுளை அந்த பலாச்சுளையோடு ஊழ்படுன முறையாக உருவாக்கப்பட்ட பாறை அது.
நெடுஞ்சுனை நீண்ட சுனையில விளைந்த தேரெல்லாம் கல். இவற்றையெல்லாம் உண்டான கல்லானது அறியாது உண்ட கடுவன், தெரியாமல் அருந்திவிட்ட கடுவன் என்று ஆண் குரங்கு. அயலதுன பக்கத்தில் உள்ள கரிவுலர் சாந்தம், மிளகு பொடி படர்ந்து சாந்தம்ல சந்தன மரத்தில் வளர்ந்துள்ள சந்தன மரத்தில் ஏறல் முடியாது, ஏறல் செல்லாது, ஏற முடியாமல் நறுவி அடுத்தத்து மகிழ்ந்து கண்படுத்தும். நறுவீனா பூக்கள் மலர், வீணா மலர், மலர் வந்து நறுமணமிக்க மலர்களில் உள்ள அடுக்கம்னா மலைப்பகுதியில் உள்ள மகிழ்ந்து தூங்கக்கூடிய கண் படுக்கும்னா படு கண் படுக்குதுன்னு கண் மூடக்கூடிய தூங்கக்கூடிய குறியா இன்பம், எதிர்பாராத இன்பத்தை தரக்கூடிய எளிதும் எளிதில் கிடைத்து விட்டது. அது எதையுமே எதிர்பார்க்காம போய் நல்ல ஒரு கல் கிடைத்து நின் மலையானது அப்படி தரக்கூடிய நின் மலைப்பகுதி பல்வேறு விலங்கும் ஆக இது குறியா இன்பம் எளிதில் கிடைக்கக்கூடிய யாருக்கு பல்வேறு விலங்குகளுக்கு கூட கிடைக்கக்கூடும். இப்போ விலங்குகளுக்கே கிடைக்கிற அர்த்தம் மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த அளவு வளமை மிகுந்த ஒரு நாடு அவனுடைய நாடு என்று என்பதே எய்தும் நாடன என்று அந்த விலங்குகள் அந்த மகிழ்வினை எதிர்பாராத அடையக்கூடியது அடைதல் தான் எய்தல்னு அர்த்தம் என்ற மலை நாடனே என்று அவர் சொல்வது போல இந்த பகுதி இருக்கு. இது வந்து முழு பாடல் நான் சொன்னேன் இல்லை, அதுக்கு அப்புறம் கூட இன்னும் இருக்கு. உங்களுக்கு வந்து 3, 4, 8 லைன் அதோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 லைன் தான் நம்ம பாடலை பார்க்குறோம். முதல் பாட்டு மட்டும் பார்த்துருக்கோம், பி இன்னும் கூட 7 வரி இருக்குது. இது வந்து பகல் குறித்தல் செறிப்பறி உரித்தி தோழி வரைவு கிடையாது. நீ வந்து பகல் குறியில் வருவதை வந்து நிறுத்தி பகல் குறியிலே வந்துக்கிட்டு இருக்கான் தலைவன். அதனால் அதை பற்றி பேசுகிற தோழி நீ சீக்கிரமாக திருமணம் செய்து கொள். பகலில் வருவதான் பகல் குறின்னு சொல்கிறேன், இரவில் வருவது இரவு குறி. அது வந்து ஒரு நேர்த்திட்டு வரைவு கடாயதுன்னா திருமணம் செய்ய முயற்சி பண்ணணும் என்று சொல்லுகின்ற தலையை மணந்து கொள்வதற்காக பகற்குறிகள் தினமும் பகலில் வந்துட்டு இருக்கான். தலையை வந்து இப்போ வந்து வீட்டில் வச்சு உள்ளே வச்சு சேஃப்டியாக வச்சாச்சு தலைவா, நீ வந்து சீக்கிரமாக அதை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகின்ற தோழி வந்து சொல்லுகின்ற பகுதி தான் இந்த பகல் பகுதி. அது 2 பத்தியில் இருக்கும். இது முதல் பத்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 15 வரிகள் நம்ம முதல் பகுதி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அந்த நான் சொன்ன பொருளை தொடரில் பார்க்க போகிறோம். தாமாவே முதிர்ந்து பழுத்த இனிமையான வாழைக்கனிகள், உன்ன திகட்டக்கூடிய இனிய பலாச்சுளைகள், நன்கு விளைந்து நறுந்தேன். இந்த மூன்றும் பாறைக்கன் வந்து பெரிய சுனிமையில் விழுந்து தேரல் என்று சொல்லப்படுகின்ற மயக்கம் தெரிகின்ற கல்லாக மாறிடுச்சு. அந்த சுனை நீரை அறியாது உள்ள ஒரு ஆண் குரங்கு மயங்கியது. பிறகு பக்கத்தில் இருந்த மிளகு கொடிகள் படர்ந்த சந்தன மரத்தில் தாவி ஏறுவதற்கு முடியாமல் கீழே விழுந்து கிடந்த நறுமணமிக்க பூக்களாகிய படுக்கையில் விழுந்து களிப்புடன் படுத்து உறங்குகிறது. இவ்வாறு தாம் எதிர்பாராத ஒளி இன்பத்தை நீ மலையகத்து பல்வேறு விலங்குகளிலும் எளிதாக பெற்று மகளக்கூடிய வளமான மலைநாட்டு தலைவனை என்று தோழி கூற்றாக கபிலர் பாடுகின்ற பாடல் பகுதி இது. இப்போ பொருத்தப்பாடுன்னு தலைப்பு கொடுத்துருக்குன்னா எப்படி குறியீடாக மாறுகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பு வந்து கடுவனின் அறியாமை போன்ற நீயும் களவிலே கூடி. கடுவன் ஆண் குரங்கினுடைய அரி, கடுவன் ஆண் குரங்கு அதை எப்படி தெரியாமல் போய் சாப்பிடுச்சோ அதே மாதிரி நீயும் களவில்னா காதலில் கூடி திருமணம் செய்து கொள்ளாமல் இன்பத்திலேயே இப்போ மயங்கி கிடந்துட்டு இருக்க. இது நல்லா தான் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணாலும் நமக்கு பெரிய பாரம் வந்துன்னு சொல்லிட்டு அது தப்பிச்சு போயிட்டு நீ பெருசாக களவுலேயே இருந்துட்டுருக்க, அது வந்து சரியில்லை என்று தலைவனை செயலை தோழி குறிப்பாக சுட்டி காட்டுகிறார். இங்கே ஆண் குரங்கின் செயல் தலைவனுடைய செயலுக்கும் அந்த சுனைநீர் தேர என்ற கல் வந்து தலைவன் கொண்டுள்ள இன்பம் தெரிகின்ற மயக்கத்திற்கும் சந்தனவரத்தில் ஏற முடியாமல் படுக்கையில் குரங்கு விழுந்து கிடக்கின்ற செயல் வந்து திருமணம் செய்யாமல் இன்பத்தை நுகர நினைக்கின்ற தலைவனுடைய செயலுக்கும் குறியீடாக வந்தது. 3 எழுதுகளில் தான் ரொம்ப முக்கியம் குறியீடு. இந்த பாடலில் எவ்வாறு இருக்கின்ற பொருத்தப்பாடு இதுதான். அதே மாதிரி புதுக்கோயில்களில் தான் இது அதிகமாக இடம்பெறுகிறது என்று சொன்னால் புதுக்கோயில் தொன்மங்கள் குறியீடாக இருந்தது. தொன்மங்கள்னா புராண குறிப்புகள், நம்மளுக்கு தெரிஞ்ச பல்வேறு ராமாயணம் மகாபாரதம் போன்ற பல்வேறு புராண கதைகளில் உள்ள சீர்க கதைகளையெல்லாம் தொன்மங்கள் வந்து குறியீடாக சொல்லப்பட்டு நம் கருத்தை அழுத்தமாக உணர்த்த உதவுகின்றது. ஒரு கருத்தை சொல்லணும் போது புராண கதையிலேருந்து உதாரணமாக சொல்லி குறியீடாக சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து அப்துல் ரஹ்மான் எழுதிய பால் வீதின்ற கவிதை தொகுப்பில் உள்ள ஒரு 2 பாடல் ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. இந்த ஆயுதப் பற்கைகள் விழுந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி அப்படின்னா இந்த கதை தெரிஞ்சாலே இந்த கவிதை புரியும். கீழே பொருள் இருக்குது, ஆதிரையை போட்ட இட்டன போட்ட பருக்கைனா சோற்று பருக்கைனால் அமுத சுரப்பில் உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது. அது மாதிரி உழைப்பால் உலகம் செழித்து வளர்கிறது என்ற கருத்தை இது புலப்படுத்துகிறது. இங்கு வியர்வை துளினா உழைப்பில் வந்த வியர்வை துளிக்கு வந்து துளி வந்து எது மாதிரி இருக்குது, ஆதிரையை போட்ட சோற்று பருக்கைக்கு வந்து பருக்கை வந்து குறியீடாக வந்திருக்கிறது. எது சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து பொருள், வியர்வை துளிக்கின்றது நம்ம உருவாக்கி கொள்கின்ற ஒரு பொருள். இது வந்து செழிப்புக்கு அமுத சுரபி வந்து புரியுறாங்க. அது எப்படி உன்ன ஒன்று சாப்பிட்டவங்க அமுத சுரபி செழிப்பாகி வளர்த்தி தந்ததோ அது மாதிரி இந்த உழைப்பினால் நம்மளுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது என்னுடைய பொருள்.
இப்போ இந்த ஆதி பருக்கு இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மணிமேகலைக்கு போகணும். மணிமேகலையில இடம்பெறக்கூடிய ஒரு புராணக்கதை, புராணக்கதைன்னு சொல்ல முடியாது, காப்பியத்தில் இடம்பெறுகிறது. மணிமேகலை காப்பியம். இங்கே வந்து மணிமேகலைக்கு வந்து அவள் கையில் ஒரு அமுதசுரபி என்ற பாத்திரம் கிடைக்கும். அந்த அமுதசுரபி என்ற பாத்திரம் வந்து ஆபுத்திரன் ஒருத்தர் அவன் அவன் வச்சு எல்லா ஊர் மக்களுக்கும் அவன் சாப்பாடு போட்டு அவன் இறந்து போகும்போது அந்த அமுதசுரபி அவன் கிணத்துல போட்டு போவான். அது ஒரு நல்ல நாளில் மணிமேகலை கைக்கு மேலே ஏறி வந்து அவள் கைக்கு வந்து சேரும். அதை எடுத்துட்டு அவள் மக்களுக்கு உணவு பசியை போக்குவது தான் இந்த மணிமேகலை காப்பியத்துடைய முக்கிய காப்பிய நோக்கமாக கொண்டு அவள் பசியை போக்குவதற்காக கிளம்பும்போது அந்த அமுதசுரபியில் யாராவது முதல் முதல்ல சோறு போட்டால்தான் அது பெருகி வரும். அப்போ முதல் சோறு யார் போடணும்னு தேடி போகும்போது இந்த ஆதிரி இதை கற்று கரைச்சி அந்த பாத்திரத்தில் சோறு போடுவது தான் கதை. அதுக்கப்புறம் அது வைத்துக்கொண்டு அவர் மக்களுக்கு சோறு போடுறதாக பசியை போக்குவதாக வரும் கதை. இந்த பகுதி புரியும்னா நீங்கள் புராணத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் தொன்மமாக இங்கே குறியீடாக இடம்பெறுகிறது. அதே மாதிரி இன்னொரு கவிதையில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக. அப்போ புராணக்கதை மட்டும்தான் வருமானா, அது இல்லாமலும் கூட வரும். இது வந்து எவ்வளோ திட்டங்கள் தீட்டினா கூட நாட்டு நலனுக்கு பயன்படாமல் அந்த திட்டங்கள் பூராமே அவர்கள் மீண்டும் எதிர்மறையாக போய்விடுவது இந்த கவிதையை சொல்கிறது. வரம் வந்து வரங்கள் சாபங்களை வரங்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரம் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோம், அந்த வரமே அவன் தலைக்கே அது வினையாயிரும் இல்லையா. பெரும்பாலும் அசுரர்களோட கதைகள் பூரா அவங்க வாங்கிட்டு வந்த வரமே சாபமாக போயிடும். அப்போ அவன் செஞ்சு தவங்கள் என்ன ஆச்சு என்பது கேது வெளிப்படையாக உள்ள ஒரு பொருள். உட்பொருள் வந்து என்னென்னா திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுவே எதிராக மாறும்போது அந்த திட்டங்கள்னால் எந்த பயனுமே இல்லை என்பதை சொல்லும்போது இந்த வரம் திட்டத்திற்கு குறியீடாக இருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தை வந்து குறியீடு வெளிப்படையாக உள்ளது, தெரியாதது உட்பொருள். அப்போ சாபமான பயனற்ற விளைவுக்கு குறியீடாக அமைகிறது. கிடைத்த சாபம் வந்து அதனால் எந்தவித பலனுமே இல்லை என்ற விளைவுக்கு குறியீடாக அமைகிறது. பயன்பாடுனா சொல்ல வந்தது நேரடியாக சொல்லாமல் இன்னொன்றை குறிப்பால் சொல்லுவது குறியீடு. வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பால் சொன்னால்னா அது குறியீடு. இது புதிர் போல் அமைந்து இன்பத்தை தரும், உணர்வை தரும், நல்ல புரிதலை தரும். மறைத்து சொல்லும், மிகுத்து சொல்லும், அழுத்தி சொல்லவும் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கும்போது இந்த குறியீடு நமக்கு பயன்படுகிறது. எனவே இதனுடைய அடிப்படை இலக்கணங்களாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று சுட்டிய பொருளுக்கும் குறியீட்டு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக. எதை சொல்ல போகிறோமோ எதை வந்து உட்பொருளாக சொல்கிறோமோ ரெண்டுக்கு இடையில ஒரு உறவு இருக்கணும், ரெண்டுக்கு இடையில எதே ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ஒற்றுமைன்னு அர்த்தம். சுட்டும் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றாகும். எதை வந்து சொல்லணுமோ இப்போ வந்து வரம் சாபம் அப்படிங்கிறது ஈஸியாக புரியுது இல்லை, அமுதசுரபினா ஈஸியாக புரியுது, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கணும். இதன் வழியாக குறியீட்டு பொருள் நுண்ணிய முறையில் வெளிப்படையாக தெரியாமல் நுட்பமாக நான் புரிந்து கொள்ள முடியாத இருக்க வேண்டும். இதுதான் குறியினுடைய விளக்கப்பகுதி. இந்த இலக்கியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக